வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனன் பேசுறேன். இன்னைக்கு காலையில என்னோட கிளினிக்ல ஒரு 3 வயசு ஒரு குட்டி பாப்பா, அவ வந்துட்டு அவ்வளவு கியூட்டா பிளசண்டா இருக்கா. அவ வந்து பிறந்ததுக்கு அப்ப வந்து அவளுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு மஞ்சக்காமாலை இருந்திருக்கு. அந்த மஞ்சக்காமாலைக்கு அவங்க லைட்ல வச்சுட்டே இருந்திருக்காங்க. லைட்ல வச்சீங்களா? சூரிய ஒளியில காமிச்சீங்களா? ப்ளூ கலர் லைட், ப்ளூ கலர் யூவி லைட்ல வச்சுட்டே இருந்திருக்காங்க. வச்சுட்டே இருந்துட்டு அந்த மஞ்சக்காமலை ரொம்ப அதிகமாகி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜென்ரலா வந்து பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணாது அந்த பிலிருபின். ஆனா சில நேரங்கள்ல இந்த ரெண்டு டைப் இருக்கு, கான்ஜுகேட்டட் அன்கான்ஜுகேட்டட். ஆனா இந்த காமன் பீப்புளுக்கு, அதாவது மருத்துவத்தை சார்ந்து இல்லாத பொது மக்களுக்கு வந்து இத பத்தின ஒரு அறியாமை இருக்கு. ஏன்னா அதிகமான அளவுக்கு மஞ்சக்காமலை வந்தா அது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினை பெர்மனன்ட் டேமேஜ் காஸ் பண்ணும். அந்த கண்டிஷன் பேரு கெர்னிக்டரிஸ். அந்த கெர்னிக்டரிஸ் என்ன பண்ணும்னா, குழந்தைங்களுக்கு காது கேட்காம போகலாம், அதிகமான அளவுக்கு மஞ்சக்காம பிரெயின் டேமேஜ் ஆகி இந்த பாப்பாக்கு இன்னும் தலை நிக்கல, இன்னும் இன்னும் நடக்கல, இன்னும் பேசல, பேசுறானா புரிஞ்சு பேசுறாள், அம்மா அம்மா வா போத்தா வேணும் வேணா அந்த மாதிரி சொல்றாங்க. அம்மா அப்பா, அம்மா அப்பா மட்டும் சொல்றாங்க, பால் தண்ணி கேட்பாங்க, தாத்தா வேணும் தாத்தா சொல்லுவாங்க, தண்ணி கேட்க மாட்டான். அதாவது 3 வயசுங்க, 3 வயசுல அம்மா அப்பா சொல்றா, இன்னும் தண்ணி கேட்கல, பால் மட்டும் சொல்றாளாம், தாத்தா சொல்றாளாம். ஆனா அவளோட தப்பு இதுல எதுவுமே இல்ல. அப்ப வந்துட்டு ஹோமியோபதியில ஒரு மருந்து இருக்கு, லூப்லஸ் ஹியூமலஸ். லூப்லஸ் ஹியூமலஸ் நீங்க வந்துட்டு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து ஜுவினைல் ஜாண்டஸ்லயே ஒரு மருந்து இருக்கும், வார்த்தை இருக்கும். அதுல ஹோமியோபதியில நிறைய மருந்து இருக்கு, கல்லீரலுக்கும் மஞ்சக்காமாலைக்கும். ஆனா பிறந்த குழந்தைங்களுக்கு வர மஞ்சக்காமாலைக்கும் ஜுவினியல் ஜாண்டஸே போட்டு ஒரு வார்த்தை வந்து நான் படிச்சதுல, என்னோட சிற்றறிவுக்கு இதுல இந்த ஒரு மருந்து நான் படிச்சிருக்கேன். நூற்றுக்கணக்கான குழந்தைங்களுக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்துட்டு மஞ்சக்காமலை ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் வந்து இந்த லூப்லஸ் ஹியூமலஸ் மருந்து கொடுத்து அவங்க வந்து சங்கில கலந்து கலந்து கொடுத்து குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமலை அழகா குறைஞ்சி நான் வந்துட்டு அவங்க சேவ் பண்ணி நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப இவங்க வந்து சொன்னாங்க, மேம் நீங்க அதை பத்தி இங்க வந்து சொல்லும் போதுதான் தெரியுது, இந்த மருந்து ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா நாங்க எங்க குழந்தைக்கு அந்த பிறந்த ஒரு வாரத்துல 4 நாள்ல வந்து இது பக்கத்துல இருக்கிற ஒரு குவாலிஃபைட் டாக்டர் கிட்ட வாங்கி இந்த குழந்தைக்கு கொடுத்து, என் குழந்தை இன்னைக்கு நடந்து தெரிஞ்சு பேசி நார்மலா அடுத்த குழந்தைங்களா இருந்திருக்குமே, இப்ப இவ்வளவு கஷ்டமா தலை கூட நிக்காம இப்ப அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா பிறக்கிற வரைக்கும் 10 மாசம் ஸ்கேன்ல நார்மல், பிறக்கிற வரைக்கும் குழந்தை நார்மல், பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாது, எங்களோட அறியாமையை போக்கல. இப்ப ஆங்கில மருந்துல இதுக்கு லைட்ல வைக்கிறதோ குழந்தைக்கு வந்துட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்க? டே 7 வந்து பிளட் டிரான்ஸ்ஃபர், பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் நான் நெகட்டிவ், பாப்பா பாசிட்டிவ், அவங்க அப்பா வந்து ரூ பாசிட்டிவ். ஓ, இதனால காமன், இது காமன், இது இன்கம்பேட்டபிலிட்டியிலே வந்திருக்கலாம். சோ அதனால டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது இன்ஃபெக்ட் ஆகி அதுக்கு திருப்பியும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து காமன், அம்மா வந்துட்டு நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்து குழந்தை பாசிட்டிவ் இருந்தா, சப்போஸ் அது உங்களுக்கு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, சரி அப்ப இல்ல அடுத்து உங்களுக்கு ஆபத்தம், அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அம்மா வந்து நெகட்டிவா இருந்து குழந்தை பாசிட்டிவா இருந்தா அம்மாக்கு வந்து அந்த இன்கம்பேட்டபிலிட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். சரி, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கிற குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்க குழந்தையோட மஞ்சள் காமலை அளவை காமிச்சு உங்க குழந்தைக்கு அந்த மருந்து வந்து நீங்க ரெகுலரா வாங்கி கொடுக்கும் பட்சத்துல நிறைய காம்ப்ளிகேஷன் தடுக்கலாம். பட் இவளுக்கு பிளட் குரூப் இன்கம்பேட்டபிலிட்டினால இந்த மஞ்சள் காமலை அதிகமான அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனா இவங்க எல்லாமே காமனா அந்த ரத்தம் வந்து ஒரே பிளட் குரூப்பா இருக்கும் போது கூட இந்த பிரச்சனை வந்து மஞ்சள் காமலை பிறக்கிற 100ல 70-80% குழந்தைங்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது லைட்ல வச்சாலே சரியாயிரும், லைட்ல வச்சு சூரிய ஒளியில வச்சும் சரியாகல. நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, பக்கத்து குறையில கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இருக்குன்னா பக்கத்துல இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. நீங்களா செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க, நீங்களா போய் மெடிக்கல் ஷாப்ல லூப்லஸ் ஹியூமலஸ் வாங்கி கொடுக்க கூடாது. செல் இத பத்தின அறியாமை விளக்கவும், இதுக்கு ஒரு மருந்து இருக்கு, பீர் எல்லாம் தயாரிப்பாங்கல்ல ஹாப்ஸ், நீங்க வந்து நெட்ல போட்டு பாருங்க ஹாப்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தா ஒரு இப்படி இருக்கும் கூம்பு, நிறைய சினிமால படத்துல கார்ட்டூன்ல எல்லாம் பாத்துருப்பீங்க ஹாப்ஸ். அந்த ஹாப்ஸ் தான் பீர் தயாரிப்பாங்க. இப்ப கரும்புல இருந்து ரம் தயாரிக்கிற மாதிரி, பார்லில இருந்து தயாரிக்கிற மாதிரி, நிறைய இப்போ கிரேப்ஸ்ல இருந்து ஒயின் தயாரிக்கிற மாதிரி ஹாப்ஸ்ன்றது வந்து அவ்வளவு ஹெல்த்தி. அதுக்காக அது அந்த மாதிரி ஆரோக்கியமானது. இப்பதான் வந்து கலப்படம் கெமிக்கல் கண்ட விஷ இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பனை மரத்துல இருந்து தென்னை மரத்துல இருந்து தான் நொங்கு கல்லு எல்லாம் தாத்தா பாட்டி காலத்துல எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து
ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு எடுத்து அந்த காலத்துல குடிச்சிருக்காங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒயின்ன்றது வந்து கிரேப்ஸ் தயாரிக்கிற மாதிரி, பனைமரத்துல இருந்து கல்லு, கல்லு இல்ல பனைமரத்துல என்ன எடுப்பாங்க, பதனி தானே எடுப்பாங்க, கல் எடுப்பாங்க, கல்லு கூடாது, பதனி தான் எடுக்கணும், தப்பு. அதனால இதெல்லாம் நீங்க வந்துட்டு பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. 10 மாசம் குழந்தையே இல்லைன்னு ஏங்குற காலம் போய், 10 மாசம் சுமந்து பெத்த ஒரு தாய்க்கு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை நம்ம பிள்ளை வந்துட்டு அப்துல் கலாம் ஆகுமா, ஜெயலலிதா ஆகுமா, இல்ல ஒரு பெரிய இந்திரா காந்தி அம்மா மாதிரி ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, கனவு கண்டுட்டு இருக்குமோ, அந்த குழந்தைய ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா 3 வருஷமா தூக்கிட்டு போய் எப்படியா என் குழந்தை பேசிடாதா, நடந்துடாதா, அந்த குழந்தை வந்துட்டு நார்மல் வாழ்க்கைய வாழ்ந்துடாதா, அது அம்மா எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதா, ஆனா அதுக்கு விதவிதமா ட்ரெஸ் பண்ணி பார்க்க மாட்டேனா, இல்ல ஒரு இது பண்ணி பார்க்க மாட்டேன். அந்த வேதனை வந்து ஒரு தாய்க்கும் ஒரு குடும்பத்துக்கும் இருக்கக்கூடாது. அவளோட வாழ்க்கைய அவளோட இதை அவ அனுபவிக்கணும். இது சனிக்கிழமையா ஒரு காமெடியா, வாய் விட்டு சிரிச்சா, ஒரு அவளோட எமோஷன்ஸ் அவ கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த உலகத்துக்கு இவ மூலியமா இந்த மெசேஜ டெடிகேட் பண்ண விரும்புறேன். கண்டிப்பா எல்லாருமே அலட்சியமா கவனக்குறைவா இருக்காதிங்க. இந்த மாதிரி குழந்தை பிறந்த முதல் அந்த 30 நாள் வந்து அவ்வளவு ப்ரீஷியஸ் ஆகும். அந்த டைம்ல நம்ம அலட்சியமா இருந்தா அந்த குழந்தை அவ எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிற, அவளுக்கு என்ன புரியுதோ என்னமோ நிலைமைக்கு நம்ம குழந்தைகளை போக விடாம நம்ம காப்பாத்தணும்ன்றத இன்னைக்கு ஒரு உறுதிமொழியா எடுப்போம். லவ் யூ ஆல் நன்றி. இது தெரியாம எவ்வளவு பேரு